அமெரிக்காவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய திட்டத்தை ஃபாலோ செய்த கவர்னர் அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய எந்த ஒரு திட்டம் தமிழகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி அங்கே அமெரிக்கா வரைக்கும் போய் சேர்ந்தது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் முதன்முறையாக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆகியிருக்கு இந்த இரண்டு வருடங்களில் இந்த ஆட்சியை பற்றின நிறைய பாராட்டுரைகள் பல பேர் அதிலிருந்து வந்துகிட்டு இருக்கு சிறப்பான ஆட்சி இது அப்படின்னு சொல்லி பல பேரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வர்றாங்க இன்னொரு பக்கம் எதிர்மறியான விமர்சனங்களும் வந்துக்கிட்டுருக்கு அது தனி ஆனால் நிறைய கருத்து கணிப்புகள் சமீபத்தில் வெளிவந்தது அந்த கருத்து கணிப்புகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பேர் வந்து அடிபட்டுச்சு அது எல்லாத்துலேயுமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களை வந்து அறிவிக்கிறதுல புதிது புதிதாக அறிமுகப்படுத்துறதுல முன்னோடியாக இருந்துட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி அந்த கருத்து கணிப்புகள் தெரிவிச்சிருக்கு அதுலேயும் பல்வேறு மேடைகளில் ஸ்டாலின் அவர்களே பேசினது மாதிரி அவர் சொன்னதையும் செஞ்சுட்டு வர்றாரு சொல்லாததையும் செஞ்சுட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க அந்த வகையில் ஒவ்வொரு திட்டத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு வர்ற ஸ்டாலின் அவர்கள் இந்தியாலையும் முதன்முறையாக பள்ளிகளில் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதன்படி மாநகராட்சி நகராட்சி தொலைதூர கிராமங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த காலை உணவு வந்து வழங்கப்பட ஆரம்பிச்சது அரசு பள்ளிகளில் துவங்கப்பட்ட இந்த ஒரு திட்டம் மூலமாக பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கிறதா பள்ளி வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கிறாங்க இது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுருக்கிறதால மற்ற மாநிலங்கள்லேயும் இந்த ஒரு திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் எல்லோரும் எதிர்பார்த்ததுக்கு மேலே மற்ற மாநிலங்களையும் தாண்டி மற்ற நாடுகள்லையும் இதை வந்து பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஊடகங்கள் மூலமாக இந்த விஷயம் வந்து பரவி இருந்திருக்கு அங்கே வரைக்கும் அந்த வகையில் அமெரிக்காவினுடைய மின்சொட்டா மாகாணத்தில் காலை உணவு மற்றும் மதிய உணவு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது டி எம் பால்ஸ் அவர்கள் அங்கே இருக்கக்கூடியவர் அவர் தான் அந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி வச்சு காலை மற்றும் மதிய உணவு திட்டத்தில் வந்து கையெழுத்திட்ருக்கார் அதை வந்து தேர்தல் சமயத்தில் அவர் வந்து வாக்குறுதியாகவும் வந்து கொடுத்துருந்துருக்காரு இது வந்து எப்படி அமெரிக்கா வரைக்கும் போய் சேர்ந்தது அப்படிங்கிறது எல்லாேருக்குமே இருக்கக்கூடிய ஆச்சரியம் ஒரு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதேச்சியாக தான் அவங்க அந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதுக்கு வந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்த திட்டம் வந்து காரணம் கிடையாது அப்படின்னும் இன்னொரு தரப்பில் இந்த ஒரு திட்டம் அதாவது தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ஒரு திட்டம் வந்து ஊடகங்கள் மூலமாக அங்கே வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு அதை வந்து அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பை வந்து கருத்தறிச்சிட்டு வர்றாங்க எது எப்படியோ இது ஒரு நல்ல ஒரு திட்டம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான் இவங்க சொல்லி தான் அதை அவங்க அறிமுகப்படுத்தினாங்களா இல்லை எதையாச்சியை அறிமுகப்படுத்தினாங்களா அதெல்லாம் நமக்கு வந்து அடுத்த விஷயம் ரொம்ப ஒரு நல்ல திட்டம் அப்படிங்கிறது தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு பல பேர் பயன்பெற்றிருக்காங்க இதே திட்டம் பல நாடுகள்லையும் வந்து கொண்டு வரப்படுது அப்படிங்கிறப்போ இதனால் எல்லாருமே பயன்படுறாங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு சந்தோஷம் தான் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தமிழக முதலமைச்சருடைய திட்டங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழ் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பல்வேறு அப்டேட்ஸில் உங்களை சந்திப்போம் நன்றி